இடியுடன் கூடிய கனமழை, பொதுமக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. அரிசியை இறக்குமதி செய்ய நேரிடலாம், அரசின் அதிரடி அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் இன்று பெரும் போராட்டம். இஸ்ரேல் ஹமாஸ் போரின் எதிரொலி, கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்வு. வடமாகாணம் மற்றும் புத்தளம் மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. தினேரம் மேற்கு சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் குருநகல் மாவட்டத்திலும் 75 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ, மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும். கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரிசியின் விலையை தொடர்ந்தும் கட்டுப்படுத்த முடியாமல் போனால் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுகிறது. எதிர்காலத்தில் விலையை கட்டுப்படுத்த முடியாது போனால் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். விலை கட்டுப்பாட்டு நடைமுறையில் இருக்கும்போது அரிசியின் விலை அதிகரிக்கப்பட்டால் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அரிசிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி உற்பத்தியாளர்களும் வர்த்தகர்களும் விற்பனை செய்கின்றனர். இதை நாட்டு மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எதிர்காலத்தில் மாவட்டந்தோறும் சென்று நிச்சயமாக சுற்றி வளைப்புகளை மேற்கொள்வோம். தொடர்ந்தும் விலையை கட்டுப்படுத்த முடியாது போனால் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் 20,000 ரூபாய் கொடுப்பனவு அல்லது சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு கோரி நாடளாவிய ரீதியில் இன்று போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அரசு மற்றும் மாகாண அரசு சபை தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் இந்த போராட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், முகாமைத்துவ அரசு சபை உத்தியோகத்தர்கள், கிராம சபை உத்தியோகத்தர்கள், சமூர்த்தி அலுவலக சேவைகள், மாகாண அரசாங்க சேவைகள் உட்பட பலர் இதில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இன்று பகல் 12 மணிக்கு மதிய உணவு வேளையில் இந்த போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் நவம்பர் 13ஆம் தேதிக்கு பின்னர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அரசு மாகாண மற்றும் அரசு தொழிற்சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அஜித் கே திலகரத்ன தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க போராட்டங்களை ஒடுக்குவதே அரசாங்கத்தின் அடுத்த முயற்சி என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதேபோலை நாடளாவிய ரீதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்றும் நாளையும் தமது சேவையிலிருந்து விலகி தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். தொடர்ந்து அதிகாரிகள் தமது தொழில்சார் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்க தவறியதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளவுள்ளதாக சங்கத்தின் செயலாளர் ஷானகப்போ பிடிய தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் முதல் எதிரொலியாக ஃப்ரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 3% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஃப்ரெண்ட் கச்சா ஒரு பீப்பாய் விலை $90 காணப்படுகிறது. இவ்விலை உயர்வு காரணமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் நாட்டில் பெரும் விலை உயர்வு ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இடியுடன் கூடிய கனமழை, பொதுமக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. அரிசியை இறக்குமதி செய்ய நேரிடலாம், அரசின் அதிரடி அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் இன்று பெரும் போராட்டம். இஸ்ரேல் ஹமாஸ் போரின் எதிரொலி, கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்வு.